ஆட்கம் ப்ரோ 9ல எப்படி 3D ஃப்ளவர் ரெடி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆட்கம் ப்ரோ 9 ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணோம்னா கிரியேட் நியூ மாடல் கேட்கும். கிரியேட் நியூ மாடல், நியூ மாடல் கிளிக் பண்ணிவிட்டு ஹைட்டு விட்டு 600x600 ஆல்ரெடி இருக்குது, அதை அப்படியே வச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ ஒயிட் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சா. இதில் வந்து இந்த ஸ்கொயர் பாக்ஸை வந்து நாலாக பிரிக்கணும், அதனால வெர்டிகலாக ஒரு லைன் எடுத்துருக்கேன், ஹரிசன்டில் ஒரு லைனு. இந்த ரெண்டு லைனையும் கிளிக் பண்ணிவிட்டு F9 கொடுத்துங்க. இந்த லைனையும் செலக்ட் பண்ணிவிட்டு F9 கொடுத்துட்டேன். இந்த லைனுக்கும் F9 கொடுத்தாச்சு. இப்போ கிரியேட் சர்க்கிள் போயிட்டு இது சென்டராக வச்சு ஒரு சின்ன சர்க்கிள் மட்டும் அந்த ஃப்ளவரோட முட்டுக்காண்டி இந்த ஒரு சின்ன சர்க்கிள் ரெடி பண்ணிக்கிறோம், அதுக்கும் F9 கொடுத்துங்க. இப்போ ஒரு ஃப்ளவரோட ஒரு இதில் மட்டும் வரைஞ்சால் போதும், மற்றதை அப்படியே நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி இப்போ இந்த லைனை கிளிக் பண்ணிவிட்டு பிளாக் அண்ட் ரொட்டேட் காப்பி அந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு ரொட்டேட் காப்பி, அப்புறம் ரொட்டேஷன் சென்டர் XOE இருக்கா, இது 0 அப்படியே இருக்கட்டும். டோட்டல் டிகிரி இருக்கும், டிகிரி வந்து 360 டிகிரி அப்படி இருக்கட்டும். நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் 8 கொடுத்துட்டு இதை அப்படியே கொடுத்துருங்க. இப்போ 8 ஆப்செட்டு வந்து ரொட்டேட் ஆகிருக்கும். இப்போ இந்த இதில் இந்த பாதியில் தான் இந்த ஃப்ளவரோட ஒரு இதழ் வரப்போகுது, அதனால் இந்த பாதியை மட்டும் வரைஞ்சால் போதும், மீதி பாதி அப்படியே மிரர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த இதையும் என்ன பிரிச்சுக்கணும், ரெண்டாக பிரிச்சுக்கணும். இது ஏற்கனவே 45 டிகிரி பிரிஞ்சிருக்கு, இன்னும் பாதியாக பிரிக்கணும்னா இதுக்கு வந்து TT ப்ரெஸ் பண்ணிவிட்டு டிகிரி ஆப்ஷனில் வந்து 22.5 டிகிரி கொடுத்து அப்ளை கொடுக்குறேன். இப்போ இதை இன்னும் பாதியாக பிரித்தாச்சா, இந்த ஒரு சைடு மட்டும் வரைஞ்சால் போதும், அப்படியே அதை மிரர் பண்ணிக்கலாம். இப்போ கிரியேட் ஆச்சு, அந்த இதுக்கு கிளிக் பண்ணிவிட்டு இதை கரெக்டாக பாதி வச்சு இப்படி இப்போ ரெண்டு லைனையும் மொத்தமாக கவர் பண்ணிவிட்டு ஜாயிண்ட்டுக்கு ஜே அதில் ஜாயிண்ட்டு கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துருங்க. இப்போ இந்த லைனை எடுத்தாச்சுல, இந்த லைனை வந்து நோடாக மாற்றிட்டு, நோடாக மாற்றுறதுக்கு என்ன நோடாக மாற்றினா தான் எடிட் பண்ண முடியும், அதுக்காண்டி நோடாக மாற்றிட்டு இந்த லைனை வந்து இதில் கரெக்டாக இந்த லைனில் டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு இந்த இதுக்கு வந்து ப்ரேசில் பாயிண்ட் கொடுத்துருங்க. ப்ரேசில் பாயிண்ட்டுக்கு இந்த ஆர்ச்சு கிட்டே வச்சு B ப்ரெஸ் பண்ணால் ப்ரேசில் பாயிண்ட்டு. இது அந்த இதோட இதுக்காண்டி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டும் இந்த இதில் இந்த லைனோட டச் ஆகட்டும், சென்டர் பாயிண்ட்டோட. இது அப்படியே மிரர் ரைட்டு கொடுத்துட்டு இப்போ ஜாயிண்ட்டு இது அப்படியே பிளாக் அண்ட் ரொட்டேட் காப்பி போயிட்டு 360 டிகிரி ஏற்கனவே உள்ளது அப்படியே அப்படியே கொடுத்தீங்கன்னா அந்த ஃப்ளவருக்கான இந்த அவுட்டர் லைனு சுற்றி வந்திருக்கோம். இப்போ ஒரு இதை மட்டும் 3D கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை மட்டும் நம்ம இப்போ ரொட்டேட் பண்ண போகிறோம், அதனால் இந்த ஒரு லைன் மட்டும் இருக்கட்டும். இப்போ சர்க்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒரு சின்ன சர்க்கிள் கிரியேட்டு, இன்னொரு சர்க்கிள் வந்து வெளியே அவுட்டரில் அந்த லைனுக்கு அவுட்டரில் இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு கிரியேட் பாலி லைனில் இந்த அவுட்ரு சர்க்கிள் டச் ஆகிற கரெக்டாக அந்த லைனை தான் வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு இது பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைனை ரெடி பண்ணியாச்சு. இந்த லைனை வந்து நோடாக மாற்றிட்டு இன்சர்ட் பாயிண்ட் கொடுத்துட்டு இப்போ இந்த லைனை வந்து இதுதான் அந்த ஃப்ளவரோட பெண்டுக்காண்டி கிராஸ் செக்ஷன் ரெடி பண்ணுறதுக்கு இப்படி தான் ஸ்ட்ரைட்டாக ஒரு பாலி லைன் எடுத்துக்கணும், அதில் வந்து இன்சர்ட் பாயிண்ட் ஐ வச்சுட்டு அந்த பாயிண்ட் இந்த மாதிரி தூக்கிட்டு இதில் பிரேசில் பாயிண்ட் கொடுத்துட்டு பெண்ட் பண்ணிக்கிறணும் இந்த மாதிரி. அந்த கிராஸ் செக்ஷனை எடுத்தாச்சு. இந்த கிராஸ் செக்ஷனை வச்சுட்டு இந்த சென்டர் சர்க்கிளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்தா போதும். இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஆப்ஷன் போயிட்டு செலக்டு யூஸ் அதர் சைடு கிரியேட் ஸ்கொயர் கார்னர் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கிராஸ் செக்ஷனையும் செலக்ட் கொடுத்துங்க. செலக்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு மெர்ஜ் ஜஸ்ட்டு இப்போ இந்த லைன் வந்து இப்போ அந்த எக்ஸ்ட்ரா கொடுத்தாச்சு, அப்ளை பண்ணியாச்சு. இப்போ க்ளோஸ் கொடுத்துருங்க. இதை இப்போ 3D உள்ள பார்த்தா அந்த பெண்ட் ஆனது மட்டும் தெரியும், கீழே டவுன்லேருந்து அப்படியே மேலே அப்பில் ஏறி லைட்டாக எண்டில் மட்டும் லைட்டாக பெண்டாக இருக்கும். இதை இப்போ இந்த லைனை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டு போயிட்டு 0 ரீசெட்டு கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு இதழுக்கு மட்டும் அந்த டிசைன் வந்திருக்கும்.
இது அப்படியே ஸ்கேல் கூட கொஞ்சம் லைட்டாக பண்ணிக்கிங்க, இல்லைன்னா 15 mm இருக்கட்டும். இந்த சர்க்கிள் இது இந்த ஃப்ளவரோட லைனை பிடிச்சிட்டு ஆப்செட் போயிட்டு 3 mm போத் சைடு ஆப்செட் கொடுக்குறேன். இதை குரூப் பண்ணிக்கிங்க, கண்ட்ரோல் ஜி குரூப் பண்ணுறதுக்கு. இந்த லைனை பிடிச்சிட்டு சேவ் பண்ணிட்டு போயிட்டு சப்ஸ்ட்ராக்டு. இப்போ அந்த எண்டில் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும், அதனால் இப்போ அப்புறமே டேப்பரை லைட்டாக எண்டில் கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இந்த லைனை எடுத்துட்டு அவுட்ரு இது அந்த ஃப்ளவருக்கு வந்து அவுட்ரில் வி ஷேப்பில் லைன் மாதிரி இருக்கிறதுக்கு அந்த ஃப்ளவர் திரும்ப சேவ் பண்ணிட்டு போயிட்டு டேப்பரை செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டாக மட்டும் வச்சுட்டு சப்ஸ்கிரைப் கொடுக்குறேன். கொடுத்துட்டு 3D view போய் பாருங்கள். இப்போ இந்த அவுட்ரு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், இந்த அவுட்ரு ஃப்ளாட்டாக இருக்கிற இடத்துல ஆர்ச் மட்டும் கொடுக்கணும், அதில் ஆட் கொடுக்கணும். இந்த ரெண்டு லைனையும் சேவ் பண்ணிட்டு போயிட்டு திரும்ப ரவுண்டு ஆர்ச் செலக்ட் பண்ணிவிட்டு ஆடு. இப்போ ரவுண்டு ஆர்ச்சு அந்த இதுக்கு லைட்டாக ரவுண்டு கொடுத்தாச்சு. இப்போ இந்த உள்ளக்குள்ளே இந்த லைனை க்ளோஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டு போயிட்டு ஆர்ச் லைட்டாக வச்சுட்டு சப்ஸ்ட்ராக்டு மிரரு ரைட் சைடு கொடுத்துட்டு இதெல்லாம் என்ன எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ இதை சேவ் கொடுத்துட்டு சேவ் ரிலீஃப் போயிட்டு இந்த ரிலீஃபாக சேவ் பண்ணிடுங்க ஒரு நம்பரில். திரும்ப பேஸ்ட் ரிலீஃபில் அந்த ரிலீஃப் சேவ் பண்ண ரிலீஃபை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இதே இடத்துல ரொட்டேட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம். இந்த லைனிங் இந்த லைனிங் கிளிக் பண்ணிவிட்டு டிடி ப்ரெஸ் பண்ணிவிட்டு டிகிரி 45 degrees -45 degrees திரும்ப டிகிரி கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப -45 degrees ஃபஸ்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. இப்போ மிரர் ஆப்ஷன் போயிட்டு ரைட்டு டாப் ஓவர் பாட்டம் இப்போ சென்று ரவுண்டு கிளிக் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு போயிட்டு இப்போ மொத்த சைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலு 15 mm ரவுண்டாக வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ இந்த லைனை கிளிக் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு போயிட்டு ரவுண்டு ஸ்கேல் டு ஹைட்டில் 15 mm